எது வேணாலும் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். கவலைப்படாதீங்க மாமா, அழுகாதீங்க மாமா. அந்த ஆண்ட வேதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் என்னை ஏன் கொண்டு போகாம இருக்கான்னு நினைக்கிற மாப்பிள்ள. இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் ஒரு சில விஷயங்களை சொல்லாம உங்ககிட்ட மறைச்சேன் மாமா. இதுல என்ன மாப்பிள்ள இருக்கு? அதையும் கேட்கணும்னு இருக்கு மாப்பிள்ள எனக்கு. சொல்லுங்க அம்மா. சரியா இல்ல அது வந்து எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. கொலையே பண்ணிட்டா, அதை விட பெருசா என்ன இருக்க போகுது? அவ என்னது என் கனவுல வந்து இன்னைக்குள்ள என்ன கொன்று வேணும் மிரட்டுமா? உங்களை எதுக்குங்க அவ கொல்லணும்? ஆமா மாப்பிள, நீங்க அவளுக்கு நல்லது தானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களை எதுக்கு அவ கொல்லணும்? நீங்க ஏதோ மறைக்கிறீங்க, சொல்லுங்க என்னது மாப்பிள? இனி என்ன இருக்கு மாப்பிள? எதா இருந்தாலும் சொல்லுங்க மாப்பிள, பரவாயில்ல. மாமா அவ அவ என் மேல ஆசைப்படுற மாப்பிள. என்ன மாப்பிள என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, நான் இதெல்லாம் தப்புன்னு எவ்வளவோ சொன்னேன். என் அக்கா தானே, நான் பாத்துக்கிறேன்னு எனக்கு அவ சமாதானம் சொன்ன மாமா. நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு தீர்க்கமா சொல்லிட்டேன். அவ அப்புறம் காதலனோட பிரச்சனையான பிறகு போன்ல என்னை கூப்பிட்டு மிரட்டினா, என் கூட வாழ வரப்போறீங்களா இல்லையான்னு ரொம்ப மிரட்டின. முதல்ல நீ வீட்டுக்கு வா, வந்து அக்காவையும் அப்பாவையும் பாரு, மீதியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல வான்னு சொன்ன, அவ எதையுமே கேட்கிற மனநிலைமையில இல்ல. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. ஒரு பக்கம் அவளுக்கு பண்ண வேண்டிய காரியங்களையும் பண்ணணும், இன்னொரு பக்கம் என் உயிரையும் காப்பாத்திக்கணும். நானே அந்த குழப்பத்துல தான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த தரம் கேட்டவளுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை எப்ப வேணா பண்ணிக்கலாம். அதை பண்ணாதனால என்ன பாவம் வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். இப்போ நம்ம மாப்பிள்ள உயிர் தான் நமக்கு முக்கியம், அதை காப்பாத்தி ஆகணும். அவ தீராத ஆசையோட தற்கொலை பண்ணி செத்துருக்காமா? அவ பாடி கூட இன்னும் கிடைக்கல. எந்த சடங்கு இது வரைக்கும் நம்ம பண்ணலம்மா? அவ ஆவி ரொம்ப மூர்க்கமா இருக்கும். எனக்கு பயமா இருக்குப்பா. இப்பதான் நீ தைரியமா இருக்கணுமா? நீ அழாத சரிதா, நீ அழாத.